ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்மளும் நம்ம வீட்டு பக்கத்தில் சும்மா கடந்த ஒரு 3 சென்ட் இடத்த பல போர் வாரெலாம் நடத்தி மண்ணு குட்டி உழவு ஓட்டி பாத்தியெல்லாம் கட்டி செம்மையான காய்த்தோட்டமாக மாற்றியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காய்த்தோட்டம் போடுறோமே, சீக்கிரமாக ஒரு 20 நாள் அறுவடை பண்ணக்கூடிய கீரையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி போட வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு 4-5 வெரைட்டி பாத்தி கட்டி கீரை விதையெல்லாம் போட்டாச்சுங்க. ஏமா, இந்த கதையெல்லாம் நீ முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லிட்டியே அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் தாங்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கும் காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்மளும் சூப்பராக பாத்தியெல்லாம் கட்டி விதையெல்லாம் போட்டு நல்லா முளைச்சி வந்ததுங்க. ஒரு கனமழையும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டோரியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ காட்சிக்கெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்களும் அப்படியே என்னோட சேர்ந்து வாங்க, நம்ம கீரை தோட்டம் வளர்ந்த கதையை பேசிக்கிட்டே அறுவடையும் ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பயங்கர எந்தவா கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் போடுற எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து நிறையா கேள்விகள் வந்து கேளுங்க, எங்களுக்கும் விதை கிடைக்கும், நாங்களும் ஆன்சர் பண்ண வந்து ஆர்வமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேருக்கு விதைகள் அனுப்பணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ 5 லக்கிஸ்ட் வின்னர் மட்டும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேள்வி வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஆன்சர் பண்ணுற 5 லக்கிஸ்ட் வின்னருக்கு 10 வகையான விதைகளும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மண்ணெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போட்ட எல்லா விதைகளுமே ஓரளவுக்கு நல்லாவே முளைச்சி வந்திருக்குங்க. அதுவும் சைடில் வந்து இந்த மீன் வலை கட்டியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகக்காய், சொரக்காய், புடலங்காய், பீக்கங்கான்னு எல்லா கொடி வகை காயுமே வந்து நெட்டு விட்டுருக்கோம். எல்லாமே நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. கீரையுமே பாருங்களேன். ஆனாங்க, நம்ம மண் கொட்டி அதுக்கப்புறம் போட்டோம் இல்லையா, நிறைய புல் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா போன டைம் கூட இந்தளவுக்கு வந்து புல் கிடையாது. நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கீரை போட்டிருந்தோம். இதில் பாருங்களேன், சிறுகீரை மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்கு. மீது கொத்தமல்லி வெந்தயக்கீரையில் பாதி வந்து புல் தாங்க இருக்குது. இந்த கோரப்புல் சாரணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் அதிகமாக இருக்குது. நம்ம கீரை பிடுங்கிறத விட அதெல்லாம் க்ளீன் பண்ணி பிடுங்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுவும் நமக்கு வந்து ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படியே வெந்தயக்கீரை பாருங்களேன், பச்சை பசியன் செம்ம சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. இந்த கீரையெல்லாம் ஒரு பக்கம் வந்து முளைச்சி வந்துகிட்டு இருந்ததுங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்குமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தேங்காய் மஞ்சும் மண்ணும் கலந்து போட்டுட்ருக்கோம். நம்ம வெளியில் வந்து மண் கொட்டி வச்சோங்க. கோழி வந்து அதுவாக மிக்ஸ் பண்ணி வச்சிருச்சு, ஃபுல்லாக பறிச்சு பறிச்சு. நமக்கு வந்து கலக்கிற வேலை கொஞ்சம் மிச்சங்க. அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே க்ரோ பேக்கில் செடி வளர்க்குறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து மண், அதுக்கப்புறம் தேங்காய் மஞ்சள் ரெண்டு மட்டும் தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே க்ரோ பேக்கில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. அது நான் ஃபஸ்ட் டைம் எதுக்கு க்ரோ பேக் வாங்கினேன் அப்படின்னா சில செடிகள்லாம் நமக்கு வந்து நிலத்தில் வராதுங்க. இந்த கேரட் அந்த மாதிரி சில நம்ம மண்ணுக்கு வராத சில செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம், நாத்தெல்லாம் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க க்ரோ பேக் வாங்கினேன். சரி, கொஞ்ச நாள் வந்து அப்படியே சும்மாவே இருந்தது. சரி, சும்மா தானே இருக்குது, கீரை விதையெல்லாம் போட்டு விடலாம். ஏன்னா நிறைய விதை வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. நான் முன்னாடி வீடியோஸில் கூட காமிச்சிருப்பேன், நிறைய வெரைட்டி வந்து கீரை விதைகள் இருக்குது. சரி, எல்லா பேக்லேயுமே கீரை விதைகள் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் சக்ஸஸாக நிறைய வெரைட்டி கீரை வந்து நல்லா வளர்த்தி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கீழே நிலத்தில் ஃபுல்லாக காய்ச்செடி எல்லாமே போட்டுக்கலாம். தக்காளி, மிளகாய், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் எல்லாமே போட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளானு. பட் ஃபஸ்ட் டைம் வந்து க்ரோ பேக்கில் கீரை ட்ரை பண்ணுறேங்க, பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஆனால் பார்க்க தாங்க பேக்கெல்லாம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று 4-5 கூட நம்ம கொட்டுற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதையுமே நான் சேகரித்து எடுத்து வச்சுருந்தேன். எல்லாம் ரொம்ப நாளாக அப்படியே இருந்ததுங்க. சரி, எல்லாத்தையுமே போட்டு விட்டுலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பாத்தியில் போடுற அளவுக்கு அதிக விதையும் இல்லை, பட் க்ரோ பேக்குக்கு வந்து ஆகிற அளவுக்கு இருந்தது. ஆனால் ஸ்டார்டிங்கில் போடும்போது இன்னுமே கொஞ்சம் விதைகள் கம்மியாக போட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுகீரை, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை, தண்டுக்கீரை, எல்லா விதைகளுமே எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயே வந்து பச்சைத்தண்டு கீரை, சிகப்பு தண்டு கீரை, பண்ணைக்கீரை எல்லாமே இருந்தது. சரி, எல்லா பேக்லேயுமே போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நம்ம அப்படியே விட்டனா கூட விதைகளுமே எடுத்து வச்சுக்கலாம். நிறையா பேர் வந்து இன்னுமே அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா விதைகள் வந்து எங்கே வாங்குறீங்க, எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. நானுமே ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்லிகிட்டே தாங்க இருக்கேன். நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக கூட கோயம்புத்தூர் எக்ஸ்போ கூட போயிருந்தோம், அக்ரி எக்ஸ்போ போட்டிருப்பாங்க இல்லையா. அதுக்கு போகும்போது தாங்க எனக்குமே நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது. அங்கெல்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க விதைகளுக்காக. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி விதைகள் வந்து வச்சுருக்காங்க. இன்னுமே நிறைய ஷாப்லாம் இருக்குது. நான் இவங்களோட டீட்டெயில் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து என்ன விதைகள் தேவையோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கீரை ஆகட்டும், காய்ச்செடிகள் ஆகட்டும், நிறைய விதைகள் வந்து இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 6-7 வெரைட்டி விதை வந்து சேகரித்து வச்சுருந்தேங்க. மீதி எல்லாமே வந்து அங்கே கடையில் வாங்கினது தான். சிறுகீரிலேயே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு இருக்குது, பொன்னாங்கண்ணி, கரசலாங்கண்ணி எல்லா விதைகளுமே இருக்குது. பருப்பு கீரை, நமக்கு என்ன வெரைட்டி கீரை விதை வேணுமோ நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. நீங்கள் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா முளைச்சி வருது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நானுமே சேகரிக்கிற விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு யூஸ்க்கு தாங்க கரெக்டாக இருக்குது, நிறைய வெளியில் கொடுக்குற அளவுக்கு இல்லை.
அவ்வளோதாங்க, எல்லா பேக்லேயுமே வந்து போட்டாச்சு. ஆனால் புதினா கீரை வந்து அந்தளவுக்கு கொண்டு வரவே முடியலங்க நல்ல க்ரோ பேக்கில். அதனால் இப்போ வந்து நிலத்தில் கொண்டு போய் பாக்கு தோட்டத்தில் வச்சாச்சு. அதனால் க்ரோ பேக்கில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு பாலாக்கீரை வேணால் நல்லா முளைச்சி வந்திருக்கு. இந்த டைம் உருளைக்கிழங்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டிருக்கேன், இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு. மை கணவருக்கு தாங்க ரொம்ப நாளாக உருளைக்கிழங்கு எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு நிறைய டைம் காட்டுக்குள்ளே ட்ரை பண்ணிட்டோம். மயில் வந்து கொத்திட்டு போயிடுச்சு, பார்க்கலாம் க்ரோ பேக்கில். அது போன டைம் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளிலாம் போட்டு காமிச்சிருப்பேன், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எறும்பேறிடுச்சுங்க. நிறைய பேர் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. வேப்ப முன்னாக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து கரைச்சி சுற்றி போடுங்க, வேப்ப முன்னாக்கு கலந்து விடுங்க மண்ணில், எறும்பு வந்து அந்தளவுக்கு வராது அப்படின்ட்டு. பட் நான் இந்த டைம் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் வந்து பச்சை சாணி இருக்கு இல்லையா, அதை கரைச்சி அப்படியே மேலே ஊற்றி விட்டுருந்தோம், ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் வேப்ப முன்னாக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் எறும்பு வந்து வராமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக எல்லா பேக்லேயுமே விதையெல்லாம் போட்டாச்சு, அந்த வேலைகளுமே ஒரு சைடில் வந்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா நம்ம கீரை எல்லாமே சூப்பராக வந்து வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சிறுகிற பாருங்களேன், பார்டர் கட்டின மாதிரி ஓரம் மட்டும் அப்படியே தள தள தள்ளு சூப்பராக வந்திருக்கு, நடுவில்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதுவும் நல்லது தாங்க, ஒரே டைமில் வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னாலுமே நம்மளால் வெளியில் கொடுக்க முடியாது, இதுனா அப்படியே கடையில் கொடுத்துட்டா வாங்கிப்பாங்க. அடுத்து நம்ம கொத்தமல்லியுமே பாருங்கள், ஆனால் கொத்தமல்லி அந்தளவுக்கு நல்லா வரலங்க. நம்ம எந்த ஒரு மருந்தோ எந்த உரம் எதுவுமே கொடுக்கலங்க, அப்படியே விட்டது தான். பட் அவங்க வீட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கட்டு ரெண்டு கட்டு அப்படியே பிடுங்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி இது சூப்பராக இருக்குது பாருங்கள், நாட்டு கொத்தமல்லி தான். ஆனாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கீரை விதை விட்டு கீரை பிடுங்கணுமோ இல்லையோ, புல்லெல்லாம் பயங்கரமாக பிடுங்குற மாதிரி தான் இருந்தது. கொத்தமல்லியில் பாதிக்கு பாதி புல் தாங்க, ஆனால் ஒரு டைம் புல்லெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி விட்டோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு முளைச்சி வந்துடும். அப்போல்லாம் அம்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஒரு படி நம்ம கொத்தமல்லி விதை போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கட்டு வந்து கீரை பிடுங்களா அப்படின்ட்டு. நான் இந்த டைம் கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் எடுக்கலங்க, ஏன்னா பாதி புல் தான் இருக்குது. பட் நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு படி விதை போட்டால் எத்தனை கட்டு கீரை வருது அப்படின்னு. அது இங்கே பாருங்கள், பாதி பாத்தி கூட இன்னும் சுத்தம் பண்ணல, எவ்வளோ புல் இருக்குது அப்படின்ட்டு. நான் ஒரு பாதி அளவு தாங்க பிடுங்கினதை காமிச்சேன், இதை விட ட்ரிப்புலாக வந்து புல் இருக்கும். அப்படியே இந்த வேலைகள்லாம் முடிஞ்சுதுங்க, ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த நாளுமே வந்தாச்சு. கீரை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 நாளில் வந்து நம்ம அறுவடை ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீரையெல்லாம் பிடிங்க 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, கொடுத்துட்டு மீதி இருந்தால் கடைகளுக்குமே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு கீரை பிடுங்கிறதுக்கு முன்னாடி வாழைநார் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஏதோ வாழைத்தோப்பு முன்னாடியே இருக்கிறதுனால நமக்கு வாழைநாருக்கு பஞ்சம் இல்லை. இங்கே இருக்க செடிகளுக்கு எல்லாமே தண்ணி விடுறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரே ஒரு பைப் தான் இருக்குது. அது இந்த பூச்செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தானாக விதை விழுந்து விழுந்து அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிரும். அது அப்படியே நம்ம பார்டர் மாதிரி வச்சு விட்டால் கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, அது ஃபுல்லாக பூச்செடிகள் வைக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் அதுக்கான நேரம் வந்து வரல, பட் சீக்கிரமாக வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே பாருங்களேன், கீழே விட்டதை விட 1 வீக் தள்ளி தான் வந்து விட்டுருந்தோம். சிறுகீரையும் செங்கீரையும் வந்து தண்ணி பாத்தியாக வந்து விட்டுருந்தேன், இதுவுமே இப்போ தான் முளைச்சி வருது. இதுவுமே பார்டர் பாருங்களேன், நல்லா பெரிய கீரையாக இருக்குது, உள்ள சென்டரில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஆனால் பாதி பார்த்து தாங்க நல்லா முளைச்சி வந்திருக்கு, ஏன்னா பாதி வந்து நல்லா முளைக்கல, என்ன காரணம் அப்படின்னே தெரியல. பட் நமக்கு வந்து வீட்டுக்கு போக கொஞ்சம் வெளியில் கொடுக்குற அளவுக்கு இருக்குது, அதுவே போதுமானது. ஆனால் மேலே பாருங்களேன், புல் ரொம்ப கம்மி தான், சிறுகீரையிலையும் செங்கீரையிலையும். கீழே நம்ம மண் கொட்டி வைக்கவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புல், பூசணிக்காய் வந்து தானாக முளைச்சி வந்து படர்ந்துக்கிட்டு இருக்கு. கொத்தமல்லி ஃபுல்லாக புல்லெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க, இப்போ அப்படியே பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரு 2 தண்ணி கட்டணும் அப்படின்னா நல்லா முளைச்சி வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை வந்து நம்ம பிடுங்கிடலாம். சைடில் பாருங்களேன், இந்த சைட் பீக்கங்காய் வந்து முன்னாடியே வச்சிட்டோம், நல்லா அந்த கொடி வந்து படர்ந்து வருது. நம்ம படர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா நான் பீக்கங்காய் தோட்டத்திலே காமிச்சிருப்பேன், நம்ம வந்து அந்த வலையில் வந்து அப்படியே கொடி எடுத்து விடணும், சூப்பராக அப்படியே அதுலேயே அதுவாக படர்ந்துக்கும். நம்ம ஒரு டைம் எடுத்து விட்டோம் அப்படின்னா பார்க்கும்போதே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்மளே பந்தல் போட்டு இப்போ தான் அப்படியே படர்ந்து வர ஆரம்பிக்குது வீட்டு தோட்டத்தில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடையில் தான் கேட்டிருந்தோம், சிறுகீரையில் வந்து ஒரு 25 கட்டு, வெந்தயக்கீரையில் வந்து ஒரு 25 கட்டு வந்து கேட்டிருந்தாங்க, ஈவினிங்கே கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக பிடிங்க கொண்டு போய் கொடுத்துடலாம். அது நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கீரை பெருசெல்லாம் ரேட் போகாதுங்க, சிறுகீரை தண்டுக்கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டு ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சில் போகும். இந்த வெந்தயக்கீரை கொத்தமல்லிக்கீரைலாம் பார்த்திங்கன்னா கட்டு 5 ரூபா அப்படின்னு போகும். அது கொத்தமல்லியில் ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா 15 ரூபா வரைக்கும் நம்ம போய் வாங்கினா கடையில் அவ்வளோக்கு வாங்குவோங்க. இதே நம்ம வந்து விதையெல்லாம் விட்டு கொண்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் விற்கிறதுக்கு 5 ரூபா அப்படி தான் சொல்லி வாங்கிப்பாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எழுதப்பட்ட விதி. நம்ம வந்து விளைவிச்சு கொண்டு போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரேட் கம்மியாக தான் போகும். சரி, நம்ம ஏதோ விலை வாங்கின காசுக்கு கீரை விற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் சிறுகீரை சூப்பராக வந்துச்சுங்க, எந்த உரமும் கொடுக்கல. அப்படியே விதை போட்டதோடு சரி தண்ணி கட்டணும். இந்த 3 சென்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரசாயன உரமும் மருந்து வந்து என்ன ஒரு காரணத்துக்காகவும் கொடுக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் தாங்க இறங்கியிருக்கேன். ஸோ நம்ம மோஸ்ட்லி காய்ச்செடியெல்லாம் போடுறோம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு எந்த ஒரு ரசாயன உரமுமே கொடுக்கறதில்ல. பட் இந்த 3 சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நம்ம விதை போடுறோம், என்ன முளைச்சி வருதோ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 வகையான இந்த புண்ணாக்கு எல்லாமே கலந்து போடுறது, பச்சை சாணி கரைச்சி விடுறது, அதுக்கப்புறம் தண்ணி கட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கீரைக்குன்னு நம்ம எதுவுமே போடலங்க. முன்னாடி சாணிக்கு இப்போ வந்து ஒரு டைம் போட்டதோடு சரி, ஆனால் நல்லா முளைச்சி வந்திருக்கு. விதை அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு தெரில, ஆனால் சூப்பராக வந்திருக்கு. கடைகளில் தான் விதை வாங்கிட்டு வந்திருந்தோம். நிஜமாகவே நமக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை வந்து நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம தாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனையாளர். நிஜமாகவே கீரை பிடுங்கிறதுலாம் ஒரு பெரிய கஷ்டமான வேலையாகவே தெரியலங்க. இந்த புல்லை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நிஜமாகவே போதும் போதும் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சிறுகீரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் நல்லா வளர்ந்துருந்தது இல்லையா, அதை பிடுங்கிறதுக்கே ஒரு 30 கட்டிக்கிட்ட சூப்பராக வந்துருச்சு. அடுத்து நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து புல்லெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, அதுக்கு வந்து தண்ணி கட்டிட்டு வெந்தயக்கீரையுமே வந்து பிடுங்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் ஈவினிங்காக பிடுங்கணும் அப்படின்னா கீரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து பைப் போட்டிருக்கோன்னு காமிச்சிருப்பேங்க, ஏன்னா நம்ம கீரை தனியாக பைப் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பாஞ்சிரும். தண்ணி காய் கொத்தமல்லியில் வந்து பாதி கேப்பு. அடுத்து அப்படியே வெந்தயக்கீரையும் பிடுங்கிடலாம். நிஜமாவேங்க சிறுகீரையில் கூட பெருசாக புல்லு இல்லை, அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்த மாதிரி இருந்தது. வெந்தயக்கீரையில் நிஜமாகவே க்ளீன் பண்ணியே எடுக்க முடியல. ஒரு 1.5 மணி நேரத்தில் செய்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் செஞ்ச மாதிரி இருந்தது. பட் ஆனால் கீரை சூப்பராக வளர்ந்து வந்திருந்தது. நம்ம ஒரு 2 டைம் கண்டினியூஸாக கீரை போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு புல்லு நல்லாவே கண்ட்ரோல் ஆயிரும். அந்த பூ விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கீரையோட முதல் அறுவடை வந்து முடிஞ்சதுங்க. சிறுகீரையும் வெந்தயக்கீரையை வந்து பிடிங்க எடுத்தாச்சு. இன்னும் செங்கீரை வந்து வளர்ந்து வரல, அது இன்னும் ஒரு 1 வாரம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சாக்கில் போட்டு அப்படியே கொண்டு போய் கொடுக்குறது மட்டும்தான் வேலை. அது வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பூண்டு நிறையா போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அந்த கசப்பே தெரியாது. அவ்வளோதாங்க, அது கடைக்கு வந்து கொடுத்து அனுப்பியாச்சு. இந்த கொடியுமே பாருங்களேன், இப்போ தான் அப்படியே ஒவ்வொரு செடியும் வளர்ந்து வர ஆரம்பிக்குது. அடுத்த மெயின் வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த மருந்து அடிக்காதனால புல்லு மருந்துலாம் எதுவுமே யூஸ் பண்ணலங்க. அதனால் கையிலேயே வந்து எல்லா கலையுமே பிடுங்கி விடுற மாதிரி இருந்துச்சு. 3 சென்ட் இடமா இருந்தாலுமே நமக்கு கண்டினியூஸாக அந்த வேலைகள் வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. பட் நம்ம ஒரு டைம் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம க்ரோ பேக்கில் போட்ட கீரையுமே பாருங்களேன், சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. இனிமேல் கொஞ்சம் விதைகள் கம்மியாக போட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நல்லா கொஞ்சம் அதிகமாக முளைச்சி அடர்த்தியாக முளைச்சி வந்த மாதிரி இருந்தது.
ஆனால் நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணவும் பார்த்திங்கன்னா லைட்டாக கீரையில் மடிய ஆரம்பிச்சிருச்சு. பட் இது என்ன ரீசன் அப்படின்னு தெரியலங்க, பார்க்கலாம் எப்படி வளர்ந்து வருது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கீரை நிலத்தில் போடும்போதே பார்த்திங்கன்னா பாதி கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் நோய் மாதிரி வந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கும், அப்படியே மடிய ஆரம்பிக்கும். க்ரோ பேக்லேயுமே கொஞ்சம் அப்படி தாங்க ஆகுது, பார்க்கலாம் என்னாகும் அப்படின்னு. நம்ம மண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த புண்ணாக்கெல்லாம் போட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செடியில் எடுத்தது தான். மணத்தக்காளி கீரையுமே பாருங்களேன் இப்போ நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஒரு டைம் சாணி கரைச்சி ஊற்றுவோம். கடைசி வரைக்கும் புதினா மட்டும்தாங்க வரல, மீதி எல்லா கீரையுமே ஓரளவுக்கு க்ரோ பேக்கில் நல்லாவே வருது. ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது இடம் இல்லாதவங்களே இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வந்து கீரையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தது. கீரையுமே ஓரளவுக்கு அப்படியே பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். மெயினாக பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாமே புல்லெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சாச்சு. கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் கொத்தமல்லி ஃபினிஷிங் வந்து போட்டுருதுங்க. கொத்தமல்லி சட்னி, ரசத்துக்கு, எல்லா கிரேவி என்ன வச்சோம் அப்படின்னாலுமே நம்ம கொத்தமல்லி வந்து இருந்துகிட்டே இருந்தது. பட் அடர்த்தியாக முளைச்சி வரல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு நல்லா வந்ததுங்க. மேலே கீரையுமே பாருங்களேன் நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் போனால் பிடுங்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. அவ்வளோதாங்க, அடுத்த ஒரு ஒன் வீக்லேயே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கீழேயுமே வந்து நம்ம அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. ஆனால் மேலே பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா புல்லும் முளைக்கல, கீரையுமே பாதி பாத்தி அளவுக்கு முளைக்கலங்க. பட் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக சூப்பராக முளைச்சி வந்திருந்தது. அவ்வளோதான், இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமே வந்து பிடுங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காலையில் நேரமாக கொண்டு வர சொல்லியிருந்தாங்க மளிகை கடைக்கு. அதனால் நம்ம சாயந்தரமே பிடுங்கி வச்சிட்டோம் அப்படின்னா காலைல நேரமாக கொண்டு போய் கொடுத்துடலாம், ஒரு 6 மணிக்காட்டு கொண்டு போய் கொடுத்துடலாம். மேலேயுமே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அது சிறுகீரை பொறுத்த வரைக்கும் அந்த பூ விடுறதுக்கு முன்னாடி பிடுங்கணும் அப்படிம்பாங்க, நம்மளுமே கொஞ்சம் முன்னாடியே பிடுங்கியாச்சு. அது நம்ம இந்த மாதிரி கீரையெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டார்டிங் அந்த பிஞ்சு கீரையாக வரும் பார்த்திங்கன்னா அந்த இளங்கீரையா அந்த ஸ்டேஜில் இருந்தே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு நமக்கு கீரை பஞ்சமே இருக்காதுங்க. கண்டினியூஸாக கீரை இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் அந்த விதைகள் முழுந்து அந்த ஓரத்தில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கீரையை நமக்கு வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். அதுவும் மேலே சிறுகீரையெல்லாம் பிடுங்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருந்தது. அது கீரைக்கட்டை பாருங்களேன் பச்சை பசையானு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மருந்தடிக்கல அப்படின்ட்டு நம்ம டவுன்லலாம் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, ஆர்கானிக்னா அதிக விலை அப்படின்ட்டு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது, நம்ம நார்மலாக தான் கொடுக்க முடியும். மெயினாக நம்ம ஊருக்கெலாம் போகிறோம், நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுத்து விடுறோமோ இல்லையவங்க இந்த மாதிரி கீரை காய்கறிகளாக இருக்குது அப்படின்னா மன திருப்தியாக கொடுத்து விடலாம். எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாலுமே கொண்டுட்டு போகலாம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து கடையிலையோ பேக்கரியிலையோ போய் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரைகள் மருந்தடிக்காத காய்கறிகள்லாம் கொண்டு போனால் அவங்களுக்கும் செம ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிறுகீரை வந்து ஃபுல்லாக பிடுங்கி எடுத்தாச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் வெந்தயக்கீரையுமே வந்து கேட்டிருந்தாங்க. வெந்தயக்கீரை இன்னும் பாதி பாத்தி அப்படியே இருக்குதுங்க. அந்த புல்லுக்குள்ளேருந்து பிடுங்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன ஒரு பக்கம் மயில்கிட்டிருந்து கோழிகிட்டிருந்து காப்பாற்றுறதுக்கும் சுற்றி வலையெல்லாம் கட்டியாச்சுங்க, ஆனால் எங்கள் பூனைகிட்டிருந்து இந்த கீரையை காப்பாற்றுறது பெரும் பாடாக இருக்குது. எந்நேரம் பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கீரைக்குள்ளே விளையாடுறதே வேலையாக வச்சுருக்கு. அது சிறுகீரை பாருங்கள் கீழே பார்த்தியில் மேலே கொஞ்சம் கூட புல்லே இல்லைங்க. நம்ம தனியாக கீரை பிடுங்கிட்டு வந்து புல்லெல்லாம் க்ளீன் பண்ணி தான் கொண்டுட்டு போகிற மாதிரி இருந்தது. நல்லா கீரையுமே வளர்ந்துருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக சிறுகீரையுமே பிடுங்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து வெந்தயக்கீரையுமே பிடுங்கி எடுத்து வச்சிடலாம். நம்ம சாயந்தரம் பிடுங்கி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி தெளித்து வச்சா காலையில் நேரமாக கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு.
செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் அப்படிம்பாங்கல்ல, நமக்கும் அப்படி தாங்க இருந்தது. நம்ம பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இருட்டே ஆயிடுச்சு. நம்மளுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிடுங்க ஆரம்பித்தோம். ஆனால் லேட்டாக பிடுங்கி வச்சா கொஞ்சம் கீரை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்ட்டு காலையில் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா. ஆனால் இந்த புல்லோட க்ளீன் பண்ணி எடுக்கவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டான மாதிரி இருந்தது. அவள் தாங்க சூப்பராக வெந்தயக்கீரையுமே பிடுங்கி எடுத்தாச்சு. கீரையை வந்து காலையில் கொடுக்குறனால நைட்டே நல்லா தண்ணியில் அலசி நம்ம நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியுமே வடிஞ்சிரும். அதே மாதிரி கீரையுமே காலையில் செம்ம ஃப்ரெஷ்ஷாக தெரியுங்க. நம்மளும் எல்லா கீரையுமே அலாசி அப்படியே எடுத்து வச்சாச்சு. இன்னும் செங்கீரை மட்டும் கொஞ்சம் பிடுங்காமல் இருக்குங்க, அது காலையில் பிடிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. காலையில் அதையும் பிடிங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வரது மட்டும்தான் வேலை. காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா செங்கீரையுமே பிடுங்க ஆரம்பித்தாச்சு. கீரை வந்து கொஞ்சம் கம்மி தாங்க, வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி விட்டாச்சு. கடைக்கு வந்து கம்மியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கட்டு மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுவுமே நமக்கு 10 ரூபாய் அப்படின்னா ஒரு 50 ரூபாய்க்கு நமக்கு வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து விதை வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் செங்கீரையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்தது. ஆனால் பாதி பாத்தி மட்டும் கொஞ்சம் முளைக்கல. இன்னும் பாருங்களேன், சின்னதாக நிறைய குட்டி குட்டியாக இப்போ தான் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. நைட்டு கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசி நம்ம வச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் மேலே அப்படியே ஈர துணி வந்து போட்டு மூடி வச்சாச்சு. கீரை பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு, இப்போ தான் பிடுங்கிட்டு வந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான அளவில் போட்டிருந்தோம் அப்படின்னாலுமே அறுவடை பண்ணுறது கடை கொடுக்கறது அப்படின்ட்டு நிறைய புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்ச மாதிரி இருந்தது. அடுத்து நம்ம கொத்தமல்லியுமே பாருங்கள், அங்கங்கே அப்படியே குட்டானமாக சூப்பர் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. பார்க்கதாங்க கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நம்மளும் அப்படியே கட்டுக்கட்டாக பிடுங்கணும் அப்படின்னா ஒரு 10 கட்டு 5 கட்டு கூட ஒரு டைமில் ஆச்சு. நம்ம ஊருக்கெலாம் போனோம் அப்படின்னா பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுறது. அவ்வளோதாங்க, மீதி கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பிடுங்க ஆரம்பித்தாச்சு. இப்போ கொத்தமல்லி மட்டும்தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும் கீரை விட்டாச்சு. அது அப்படின்னா ஒரு 10 நாள் 5 நாளுக்கு நம்ம கண்டினியூஸாக கீரை இருந்துக்கிட்டே இருக்கும். அது தண்டுக்கீரைலாம் வளர்ந்து வர ஆரம்பிச்சு அப்படின்னா நம்ம அப்படியே பறித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொத்தமல்லி வந்து இன்னுமே ஹைட் போகும், பட் நமக்கு வந்து வேணும் அப்படின்ட்டு சீக்கிரமாகவே பிடுங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரோ பேக் நிலைமை பாருங்களேன், பாதி கீரை அப்படியே சாய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன் அப்படின்னே தெரிலங்க. ஸ்டார்டிங்கில் முளைக்கும் போது அப்படியே சூப்பராக முளைச்சிருந்த மாதிரி இருந்தது. அது ஒவ்வொரு நாள் நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கால்வாசி கீரை வந்து காணாமல் போயிடும். நமக்கு ஏதோ கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே இருக்கும், எங்கடா இருந்த கீரையெல்லாம் காணோமே அப்படின்ட்டு. பட் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரிலங்க. எனக்கும் க்ரோ பேக் பற்றி பெருசாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன ரீசன்னால பாதி கீரை இப்படி சாயுது அப்படின்னு. அப்பா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புது காய்கறி தோட்டத்தில் சூப்பராக கீரை விதையெல்லாம் போட்டு அறுவடை பண்ணி பாதி கடைகளுக்கும் கொடுத்தாச்சு. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளும் நிறைய யூஸ் பண்ணியாச்சு. அது இந்த தொட்டியில் பாருங்களேன், 2 தண்டு கீரை தான். நான் போன டைம் பறித்த மாதிரி காமிச்சிருப்பேன். செகண்ட் டைம் பாருங்களேன் எவ்வளோ கீரை முளைச்சி வந்திருக்கு அப்படின்ட்டு, ஒரே வாரத்துலேயே நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. அது இப்போ நம்ம அப்படியே கூடை எடுத்துகிட்டு அந்த ஓரம் வாரம் வாய்க்காலில் இருக்கிற கீரையை பறித்தாவே நமக்கு போதுமானதாக இருக்குங்க. சிறுகீரையுமே பாருங்கள், அந்த குட்டி குட்டியாக முளைக்காமல் இருந்தது இல்லையா, அதெல்லாமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அதுவும் கீழே பாருங்களேன் வாய்க்கால் வந்து அவ்வளோ தண்டுக்கீரை அப்படியே தானாகவே விதை விழுந்திருக்கு இல்லையா, அது முளைச்சி வந்திருக்கு.
க்ரோ பேக்கில் பாலாக்கீரை பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. மணத்தக்காளி கீரையுமே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி அப்படியே நம்ம வீட்டில் வந்து யூஸ்வலாக செய்கிற மாதிரி மிக்ஸ்டு கீரை பொரியல் தான். மணத்தக்காளி கீரை, பாலாக்கீரை, தண்டிக்கீரை, சிறுகீரை எல்லாமே கலந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா கீரையும் போட்டோம் அப்படின்னா. லைஃப்பில் ஒரே ஒரு விஷயம் போர் அடிக்காமல் இருக்குது அப்படின்னா இந்த அறுவடை தாங்க. நிஜமாவே கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கீரை அறுவடை பண்ணுறதா ஒரு மெயின் வேலையாக இருந்துச்சு. அப்படியே கலர்ஃபுல்லாக எல்லா கீரையுமே உள்ளக்கு அறுவடை பண்ணியாச்சுங்க. புல்லுமே அதிகமாக இருந்தது, சரி ஃபுல்லாகவே கொத்தி விட்டுலாம் அப்படின்ட்டு கொத்தி விட்டுட்டு அப்படியே கீரை விதையை திரும்பியும் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் புல் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாகவே ஓட்டி விட்டுட்டு பாத்தீங்களா அழிச்சிட்டு திரும்பியும் போட்டுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. சைடில் கொடியுமே பாருங்களேன் நல்லா படர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு மேலே வரைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்செடியில் சுற்றி போட்டிருக்கோம் இல்லையா, அதிலலாம் எப்படி அறுவடை பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டையும் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா சைடில் என்ன கொத்தமல்லிக்கீரை மட்டும் இருக்குது, அதை அப்படியே அறுவடை பண்ணிக்கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் என்னன்னு சொல்லி கேட்டுடலாம். இன்றைக்கி கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஈஸியாக எல்லாருமே கெஸ் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து ஒரு நாலு விதைகளை வந்து காமிச்சிருக்கேங்க, கீரை விதைகள் 1, 2, 3, 4 என்னென்ன விதைகள் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணோம். 2, 4 பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும், ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க. கரெக்டான விதைகளை வந்து நீங்கள் சொல்கிற ஒரு 5 பேருக்கு வந்து ஒரு 10 விதமான விதைகள் வந்து அனுப்பலாம் அப்படின்ட்டு, ஸோ மிஸ் பண்ணாமல் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை விதை போட்டதுலேருந்து அதை அறுவடை பண்ணி கடை கொண்டு போய் சேல் பண்ண வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கீரை தோட்டம் வந்து ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, ஃபுல்லாகவே உழவு ஓட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேலைகளை வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம சுற்றி காய்ச்செடியெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா வலையில் வந்து படர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பிஞ்சுமே நல்லா பீக்கங்களாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதனோட அப்டேட்மே நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்குமே ஒரு எனர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்குமே குட்டியாக கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா, இல்லை நம்ம புதுசாக ஒரு வீடு வாங்கி வீடு கட்டுறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப உங்களை சந்திக்க வரேன். பாய் பாய்.